ஹாய், வெல்கம் டு மோட்டர் விகடன். இப்போ விற்பனையில் இருக்கிற 110cc ஜூபிட்டருக்கு அடுத்த மாடலாக, அதாவது இது பார்த்தீங்கன்னா 125cc ஜூபிட்டர் என் பக்கத்தில் நிற்கிறது. மொத்தம் 4 கடலில் செம்மையாக வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். இப்போ அந்த ஜூபிட்டர் 125cc ஸ்கூட்டரோட ஃபர்ஸ்ட் டிரைவ் ரிப்போர்ட் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாவுக்கு போட்டி அப்படி நிச்சயமாகவே இந்த ஜூபிட்டரை சொல்லலாம். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்டிவா 125cc போட்டியாகவே இருந்துச்சு ஜூபிட்டர் 110cc. இப்போது ஜூபிட்டரே வந்து பார்த்திங்கன்னா 125cc வந்து கொண்டு வந்திருக்காங்க டிவிஎஸ். அந்த ஜூபிட்டர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நாம ஒரு அவுட்லுக் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜூபிட்டரை பார்த்திங்கன்னா பழைய, அதாவது 110cc ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலை. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சின்ன புதுமைகள் புகுத்தியிருக்காங்க டிவிஎஸ். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த எல்இடி சிக்னேச்சர் ஹெட்லாம்ப்ஸ் இந்த டூம்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்போர்ட்டியாக இந்த பிளாக் டூமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட வீல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமான 12-inch வீல் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா காரில் இருக்கிற மாதிரி டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூட்டிங் பைக் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்டார்க்கு போட்டி கிடையாது, அதனால் இதில் சவசவன் நிறையா ஸ்போர்ட்டியான விஷயங்கள்லாம் சேர்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா பண்ணி நம்மளை, அதாவது ஒரு சாதாரண ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு வர கம்யூட்டிங் பார்ட்டிங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஓவராலாகவே ரொம்ப பிடிக்கும். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 110cc அதே ரெப்ளிகா மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அந்த நான் சொன்னலையே அந்த குரோம் ஆக்சன்ஸ் வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ரியர் கிராப் ரெயிலில் வந்து இந்த ரிஃப்ளெக்டர் வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன புதுமைங்க, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சில ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் வந்து வேறு வேறு வீல்ஸை, அதாவது செக்ஷன் வச்சுருப்பாங்க. இதில் அதே செக்ஷன் தான், அதே 12-inch அலாய்வில் தான் டைமண்ட் கட்டில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் வந்து 125cc ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் பாடியில் கிடைக்குது. அதாவது அது கொஞ்சம் பில்ட்டில் வந்து கொஞ்சம் தக்கையாக இருக்கும். ஆனால் இந்த டிவிஎஸ் ஜூபிட்டரை வந்து மெட்டல் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் மெட்டலை பயன்படுத்திருக்கிறதா சொல்கிறாங்க டிவிஎஸ். ஃப்ரண்ட் ஃபெண்டரு அப்புறம் இந்த பேக்கு இது எல்லாமே மெட்டல். ஸோ இது வந்து பில்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்குது. கிராஷில் வந்து இது நிச்சயம் வந்து நம்மளை கொஞ்சம் பாதுகாக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, டிவிஎஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லையும் ப்ராக்டிகாலிட்டிலையும் எப்போயுமே வந்து கஞ்சத்தனை காட்டாது டிவிஎஸ். அதாவது முதல் முறையாக வந்து எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் டேங்க்கை கொண்டு வந்ததே டிவிஎஸ் தாங்க. இந்த ஜூபிட்டர்லேயும் அதே இது தான். என்ன மாதிரி சோம்பேறி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி சீட்டை திறந்து இந்த பெட்ரோல் போடுறது செம்ம கடுப்பாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து அதுவும் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எக்ஸ்டர்னல்னால வெளியில் வச்சுருப்பாங்க, அதாவது நம்ம ரியரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சாவியை வந்து இதை வந்து ஆல் இன் ஒன் லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சாவிலே பார்த்தீங்கன்னா பல ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஃபியூல் டேங்க்கையும் இதிலேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலே இந்த ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸுங்க. அதை விட எனக்கு இந்த ஜூபிட்டரில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பேசுகிறாங்க. இது வந்து 33 லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவு அவ்வளவு இட வசதி இருக்குங்க. இப்போ வர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வந்து இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஜூபிட்டர் வந்து ஸோ இந்த ப்ராக்டிகாலிட்டியில் அடுத்த லெவலில் போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இந்த யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வண்டி போய்கிட்டே இருக்கும்போதே சார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைலில் யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டருக்கு இதை வச்சுக்கலாம் இந்த 2 லிட்டர் க்ளோ பாக்ஸு. அது மாதிரி மார்க்கெட் போகிற ஆசாமிகள் அவங்களுக்குலாம் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து க்ளோ பாக்ஸ் வந்து க்ளோஸ்டு க்ளோ பாக்ஸாகவோ இல்லை கொஞ்சம் பெருசாகவோ கொடுத்துருக்கலாம். அதுக்கு பதிலாக தான் இந்த ஃபியூல் டேங்க் வந்திருக்கு. ஸோ அதனால் அது பெரிய குறை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீட்டர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. இது வந்து ஒரு செமி டிஜிட்டல் மீட்டருங்க. ஸ்பீடோ மீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த குட்டி டிஜிட்டலில் அடங்கிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் எக்கோ மோடு கொடுத்துருக்காங்க. ஃபியூல் மீட்டரையும் இது வந்து டிஜிட்டலில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இன்ஹிபிட்டரும் கொடுத்துருக்காங்க. தெரியாமல் மறதியில் வந்து சைட் ஸ்டாண்டை போட்டுட்டு வண்டி எடுத்தால் நிச்சயம் இந்த வண்டி மூவ் ஆகாது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸில் அது வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கு டிவிஎஸ் அப்படின்னு சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் எக்கோ மோடு கொடுத்துருக்காங்க. பவர் வந்து சாதாரணமாக வந்து நமக்கு தெரியும் செம்ம, அதாவது ஹைவே பார்க்கிங்களுக்கானது. அதை மாதிரி எக்கோ மோடு வந்து நிச்சயமாக மைலேஜில் சிட்டிக்குள்ளே போகிறவங்களுக்கு எக்கோ மோடு ஆனது. செமையான ரைடுங்க ஜூபிட்டரில். இந்த டிவிஎஸ் ஃபேக்ட்ரியோட இந்த பலவிதமான டெஸ்ட் ட்ராக்கில் வந்து இந்த ஜூபிட்டரை நம்ம வந்து ஓட்டி பார்த்துட்டோம். ஹை ஸ்பீடு டெஸ்ட் ட்ராக்கு, அப்புறம் இந்த ரஃப் அண்ட் ட்ராக் டெஸ்ட் ட்ராக், எல்லா இதுலேயுமே இதை வந்து செம்மையாக
ட்ரைவ் பண்ண ரைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஜூபிட்டரோட என்ஜின் ஸ்பெக் பார்த்துலாங்க. அதாவது இது நேம் அந்த பேட்ஜில் இருக்கிற மாதிரியே இதோட சிசி பார்த்தீங்கன்னா 124.8 சிசி. இது வந்து ரெகுலர் 110 சிசி இருக்கு இல்லையா, அதை விட வந்து கொஞ்சம் அதிகமாகவே சிசி வந்து இதில் டீன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடியும் இந்த ஜூபிட்டர் வந்து ஆக்டிவாவுக்கு செம்மையான போட்டி. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஆக்டிவாவோடு அது போட்டி போட முடியாமல் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அண்டர் பவர், அதாவது அதோட ஆக்டிவாவை விட அந்த ஜூபிட்டரோட பவர் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. இப்போ அதை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி 8.3 பிஹெச்பியாக கொண்டு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஆக்டிவாவுக்கு இணையாக. இதில் பழைய இதை விட 1 BHP அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி டார்க்கும் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பழசில் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 kgm தான், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1.0 மேலே kgm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் 110 சிசியோட மேம்படுத்தப்பட்ட இன்ஜினா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது வந்து கம்ப்ளீட்லி நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க டிவிஎஸ். நிஜமாகவே தாங்க டிவிஎஸ் சொல்கிறது உண்மை அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினில் அவ்வளோ வேலை பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த லைட் வெயிட்டில் அந்த கிராங்க் ஷாஃப்ட்டு, க்ளீன் ஏரை வந்து இன்டேக் பண்ணுறதுக்காக கீழே சில ஏர் இன்டேக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயம் வந்து இதில் வந்து புகுத்திருக்காங்க. நான் இதை ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெறித்தனமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கம்யூட்டர்ஸ் அதாவது வேகமாக போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்யூட்டர்ஸ்க்கான ஒரு என்ஜினாக இதை வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அலறவே இல்லைங்க. நான் வந்து ஒரு சாஃப்டான கம்யூட்டர் ஸ்கூட்டர் அப்படின்னு இந்த எக்ஸாஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்குது. காரணம் இதோட ஸ்மூத்னஸ், அந்த என்ஜினோட ஸ்மூத்னஸ் அப்படி. அதே மாதிரி கம்யூட்டர்ஸ் அப்படின்னா எதை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஜூபிட்டர், இப்போ இருக்கிற ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே 50 கிலோமீட்டருக்கு மேலே சிட்டி, அதாவது சிட்டிலேயே 50 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் தரதா நம்ம ரீடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூபிட்டரும் அதை மாதிரி மைலேஜ் தரணும் அப்படிங்கிறத நம்ம எண்ணம். ஆனால் இதை வந்து ரியல் டைம் மைலேஜ் ஆவரேஜ் மைலேஜுன்னு நம்ம இதில் கொடுத்துருந்தாலும் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதை பொறுத்து தான் இதோட மைலேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். இதோட ஸ்மூத்னஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக இது கிட்டத்தட்ட 45 மேலே மைலேஜ் வரும் அப்படிங்கிறது எங்களோட கணிப்பு. இதை நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு ரியல் டைம் மைலேஜ் என்ன நீங்களும் சொல்லுங்கள், நாங்களும் சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 60 வந்து பழைய அதாவது ரெகுலர் ஜூபிட்டர் வந்து கிட்டத்தட்ட 10.5 seconds வந்து ரீச் ஆகுது. ஆனால் இந்த ஜூபிட்டர் கிட்டத்தட்ட 1 வினாடி அதை விட குறைவாக ரீச் ஆகுது அப்படிங்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இதை வந்து நான் அந்த ஹைஸ்பீட் டெஸ்ட் ட்ராக்ல நல்லா ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாங்க, 90 கிலோமீட்டர் வரை என்னால் டாப் ஸ்பீடு வரை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் டிவிஎஸ் என்ன சொல்கிறாங்க, இது ஹைவே ரைடிங்காகவும் இதை வந்து நாங்கள் வந்து டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட் அச்சீவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வழக்கம் போல் பவர் எக்கோ மோடு கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ்னாலே இப்போ அந்த மோடு கொடுக்குறது சகஜம் தானே இல்லையா. ஸோ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கோ மோடு, ஹை ஸ்பீடில் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா பவர் மோடு. பவர் மோடில் வச்சு பார்க்கும்போது 90 above வந்து டச் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி டிவிஎஸோட இன்டெலிகோ டெக்னாலஜியோட ஆட்டோ ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த இந்த டெக்னாலஜிக்கு வலது பக்கம் இருக்கிற பட்டனை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ சிக்னல் நின்னோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி கோ கொடுத்தீங்கன்னா தானாகவே வண்டி ஸ்கூட்டர் மூவ் ஆகுது. ஆனால் இது பழகிறது கொஞ்சம் நாள் பிடிக்கும். ஏன்னா வந்து நான் இது பல தடவை ஸ்ட்ரகிள் ஆனேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீ பழகிட்டால் ஒருவேளை இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மைலேஜும் செம்ம எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜூபிட்டர் 125 cc ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்கலாங்க. ரெகுலராகவே வந்து ஜூபிட்டரில் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பிரமாதமாகவே இருக்கும். ஆனால் ரெகுலர் ஜூபிட்டரை விட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக அந்த பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பழசிலிருந்து 15 mm கூட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டு பேர் அதாவது பில்லியன் ரைடரோடு சேர்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே ஸ்பீட் பிரேக்கரில் இடிக்கவே இல்லைங்க. நம்ம அந்த டிவிஎஸ் டெஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் ட்ராக்ல இதை வந்து ஓட்டி ரஃப் அண்ட் டஃப் ட்ராக்ல வந்து இதை ஓட்டி பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாகவும் இல்லை, ஒரு மாதிரி தூக்கி தூக்கி போடாமல் பேலன்ஸ்டாக இருந்துச்சு ரைடு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வீல் பேஸ் வந்து 1250 mm, அதாவது இது ரெகுலர் ஜூபிட்டரில் இருக்கிற அதே வீல் பேஸ் தான். இருந்தாலும் இது கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இங்கே செம்ம மழை வேறு, மழை பெஞ்சது ஜூபிட்டரோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருந்துச்சு. ஆனால் மழை நேரங்களில் கொஞ்சம் வந்து கிரிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, ஹை ஸ்பீடில் போய் சடன் பிரேக் அடிக்கும்போது லேசாக ஜெர்க்கானது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து பெரிய குறை கிடையாது, ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இல்லை, சாதாரண கம்யூட்டர் பைக் தானே. சிங்க்ரனைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் ஒரு பிரேக் பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பிரேக் பிடிக்கிற மாதிரி. அதுக்கு பதிலாக ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த கம்யூட்டிங் ஸ்கூட்டருக்கு ஏபிஎஸ் தேவையில்லை அப்படின்னு டிவிஎஸ் நினச்சிருக்கலாம். இருந்தாலும்
பெரிய அது குறையாக சொல்ல முடியலைங்க. அதே மாதிரி முக்கியமாக இதோட ட்ராவல் அது சஸ்பென்ஷன் ட்ராவல் பற்றி சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கேனிஸ்டர் ஷாக் அப்சார்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய அதை ரெகுலர் ஜூபிட்டரை விட ஒரு படி கொஞ்சம் மேலவே இருக்குங்க. அதாவது சொகுசாகவே இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப தூக்கி போடல, ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லை. அதேமாதிரி பின்னால் மோனோ ஷாக் தான். அதாவது இந்த சஸ்பென்ஷனில் வந்து ஜூபிட்டர் அதை டிவிஎஸ் வந்து கொஞ்சம் அடுத்த லெவலில் தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த செக்மெண்ட்லேயே லாங், அப்புறம் அதாவது நீளமான அப்புறம் ஃப்ளாட்டான சீட்டு. இது வந்து ஃபேமிலிக்கு வந்து செம்மையாக இருக்கும். அதை மாதிரி இந்த செக்மெண்ட்லேயே சீட் ஹைட்டு கம்மியான அதாவது 765 mm கொண்ட உயரம் குறைந்த சீட்டை சேடில் ஹைட் கொண்ட ஸ்கூட்டர் வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc தான். உயரம் குறைவானவங்க இது ஓட்டும்போது ஈஸியாகவே கால் வச்சு இதோட ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட லைட்டர் வெயிட் சேசி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஜின் கூடுனாலுமே இன்ஜின் அளவுகள் பல விஷயங்கள் கூடுனாலுமே அதே ஜூபிட்டர் இருக்கிற அதே 109 kg அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். இது வந்து ஒரு செம்மையான விஷயங்க. ஸோ இது வந்து எடை குறைந்தவங்களும் சரி உயரம் குறைவானவங்களும் சரி ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது இந்த ஜூபிட்டர் 125cc. ஜூபிட்டர் 125 வாங்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன கன்க்ளூஷன் வந்துடலாம். பொதுவாக வந்து ஜூபிட்டர் பார்த்திங்கன்னா ஆக்டிவாவுக்கு தான் போட்டியாக வரும். ஆனால் என்னோடய பார்வையில் எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜூபிட்டருக்கே இந்த ஜூபிட்டர் போட்டியாக வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்லேருந்து என்ன பைக் வருது, ஜூபிட்டர் வந்துருச்சாமே, அதோட மைலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நம்ம வாசகர்கள்ட்ட இருந்து ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸுங்க என்கொயரிஸ் வந்திருக்கு. என்னை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா 110cc வாங்குறதுக்கு இந்த 125cc வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க. ப்ராக்டிகாலிட்டியில் அவ்வளவு வந்து எர்கனாமிக்ஸில் ப்ராக்டிகாலிட்டியில் ஃபியூச்சர்ஸில் வந்துன்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். இப்போது இது ரெகுலர் ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்ரோடு ப்ரைஸ் 90,000 வருதுங்க. இது 125cc அப்படிங்கிறனால நிச்சயமாக ஒரு எக்ஷோரூமில் வந்து 5,000 அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டிவிஎஸ். ஸோ இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் வரும்போது அநேகமாக 95 மேலே இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஒரு 95,000 ஒரு நல்ல வசதிகள் நிறைந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா ஜூபிட்டர் நல்ல சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜூபிட்டரை பற்றி உங்களுடைய கருத்து இருந்தால் தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.